ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. சின்ன வயசுலேருந்து மகா பெரியவா கிட்ட அளவற்ற அன்பும் பக்தியும் கொண்ட ஒரு பக்தர் தன்னோட சட்டப்பையில் எப்பவும் பெரியவாளோட புகைப்படத்தை வச்சுருப்பார். அவரோட திருவுருவ படங்கள் எங்கே கிடைச்சாலும் வாங்கி பத்திரப்படுத்திக்கிறது அவரோட வழக்கம். அந்த பக்தரும் அவரோட மனைவியும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள். அவளுக்கு ஒரு மகன் ஒரு மகள்னு ரெண்டு குழந்தைகள். அவரோட மகன் எம்பிஏ முடிச்சுட்டு கல்லூரி விரிவுரையாளருக்கான அகில இந்திய தேர்விலையும் தேர்ச்சி பெற்றான். அதுக்கப்புறம் தனியார் அரசு கலைக்கல்லூரிகள்லாம் கௌரவ விரிவுரையாளராக குறைஞ்ச சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டு வந்தான். படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையேங்கிற வேதனையும் ஏக்கமும் அவளை ரொம்ப வாட்டித்து. இந்த நிலையில் காஞ்சிபுரம் ஸ்ரீ சந்திரசேகரர் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ பிரிவில் காலமுறை ஊதியத்தில் விரிவுரையாளர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பேப்பரில் ஒரு விளம்பரம் வந்திருந்தது. அவளோட மகனும் உடனே அதுக்கு விண்ணப்பம் போட்டான். நேர்முக தேர்விலையும் கலந்துட்டான். ஆனால் ரொம்ப நாளாகியும் பதில் வரல. இதனால் ரொம்ப வருத்தத்தோடு இருந்த தன்னோட மகனுக்கு பல வகையிலையும் ஆறுதல் சொன்னார் அந்த பக்தர். ஒரு நாள் எப்பவும் போல கார்த்தால எழுந்து காஞ்சி பெரியவரை வணங்கினார். வேலை கிடைக்காம வருந்துற தன்னோட மகனை நிலையை சொல்லி உணர்ச்சி பூர்வமாக மகா பெரியவாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணினார். அப்போ தொலைபேசி ஒலிச்சுது. ஸ்ரீ சந்திரசேகர பல்கலைக்கழகத்திலேருந்து வந்த அழைப்பு தான் அது. எம்பிஏ துறையோட விரிவுரையாளராக அவரோட மகன் தேர்வாகி இருக்கிறதையும் அதுக்கான உத்தரவு கொரியரில் அனுப்பப்பட்டிருக்கிறதையும் தொலைபேசியில் சொன்னான். காஞ்சி பெரியவரை உள்ளம் உருக பிரார்த்தனை பண்ணின வேளையில் அவரோட பேரால் நடத்தப்படுற கல்வி நிறுவனத்தில் மகனுக்கு வேலை கிடைச்சதை நினச்சி நெகிழ்ந்து போயிட்டார் அந்த பக்தர். அது மட்டுமா, அந்த மகான் வாழ்ந்த பூமியில் சங்கர மடத்துக்கு பக்கத்திலேயே வசிக்கிற வாய்ப்பும் அவருக்கு கிடைச்சிது. மகனோட வேலை சங்கர மடத்தில் வழிபாடு அப்படின்னு ஓய்வு கால நிம்மதியாக போச்சு. காஞ்சி பெரியவாளோட கருணையே கருணை. மகா பெரியவா அருள்வாக்கு. கருணை காற்றோங்கிற எண்ணத்தோடு செய்கிற உபகாரம் அசுத்தமாயிடுறது. உபகாரம் பண்ணுறது மூலமாக நமக்கு எளிமை, அடக்கம், அகங்காரம் இல்லாத ஒரு நிலைமை இதெல்லாம் உண்டாகணும். நமக்கு வேண்டியவான சிலரை நினச்சிட்டு அன்பு செலுத்துகிறோம். இந்த வேண்டியவா பட்டியலில் நம்ம ஊர்க்காரா, நம்ம தேசத்துக்காரா, நம்ம உலகத்துக்காரான்னு மேலே மேலே விஸ்தாரம் பண்ணிகிட்டே போனால் அன்பிலேருந்து படிப்படியாக அருள் பிறக்கிறது. நம்மளோட கடன் பணி செஞ்சு கிடப்பதேங்கிறது தான் வாழ்க்கையோட குறிக்கோளாக இருக்கணும். கடனை, அதாவது கடமையை அன்போட ஆர்வத்தோட இதயபூர்வமாக செய்யணும். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.